அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்மளோட சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவை வச்சு எப்படி நம்ம வந்து முறுக்கு செய்யலான்னு பார்ப்போம். ஆல்ரெடி எங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா முறுக்கு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவில் வந்து செஞ்சுருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க, அதாவது இட்லிக்கு தோசைக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மாவில் எப்படி வந்து குவிக்காக ஒரு 5 மினிட்ஸில் வந்து முறுக்கு செய்யலான்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரிசி மாவு வந்து, அதாவது இந்த இட்லி மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அந்த குழிக்கரண்டி மாதிரிக்கு இருக்கும் இல்லையா, மாவுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்க்குறேன். 2, 3, 4, 5 போதும், அவ்வளோதான் ப்ரொபோர்ஷனேட்டை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு, அதாவது பொட்டுக்கடலை, இதை வந்து நான் வந்து நல்லா பவுடராக இப்போ நான் வந்து அரைச்சிடுறேங்க. நீ பாருங்க, நல்லா பவுடராக நான் வந்து அரைச்சிட்டேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டைரெக்டாக சேர்த்துறாதீங்க, சலிச்சிட்டு சேருங்க. இப்போ 1-2 வந்து பொட்டுக்கடலை வந்து அரைப்படாமல் இருந்துச்சுன்னா, இப்போ இதோட சேர்த்து நம்ம சலிச்சோன்னா அந்த வேஸ்ட் எல்லாம் மேலே நின்றுடும், கீழே வந்து நல்ல ஒரு சாஃப்டான பவுடரா கண்டென்ட்ல உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும். இப்போ இதை வந்து நல்லா நான் வந்து இது பண்ணிடுறேன், சலிச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த முறுக்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லு இல்லாதவங்க கூட இந்த முறுக்கை வந்து நாங்கள் வந்து நல்லா ஊற வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. வாயில் போட்டோடனே நல்லா கரைஞ்சிரும், கடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இட்லி மாவு, அந்த இட்லியோட அரிசி நம்ம ஊற வச்சு செய்கிறோம், உளுந்து வந்து ஊற வச்சு செய்கிறோம் பார்த்தீங்களா, அதனால். பாருங்க, அரைப்படாத இந்த பொட்டுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தங்கிடுச்சு, மீதி உள்ளது எல்லாத்தையும் நான் சலிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமம் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஓமம் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்குவோம், நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. போதும், நல்லா இதாயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து உப்பு, ஆல்ரெடி வந்து இட்லி மாவில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ நான் வந்து இட்லி மாவில் அரைக்கும் போது நான் உப்பு சேர்க்க மாட்டேன், இல்லைனா சீக்கிரம் புளிச்சிரும், அதனால் நான் வந்து இப்போ பொட்டுக்கல்லையும் சேர்த்துருக்கனால தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள், நல்ல வாசத்துக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம், ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கோம், தண்ணியாக ஆகும்னு நம்ம நினைக்க வேணாம். இட்லி மாவு, இட்லி மாவுமே கெட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா நான் வந்து ஒரு சப்பாத்தி மாவு கண்டென்ட்ல, அதாவது சேமியா புளிகிற அளவுக்கு நான் வந்து நல்லா இதை நான் வந்து பிசைஞ்சிடுறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை பிசைஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பட்டர் வந்து சேர்க்குறேன், நல்ல உருக்கிய பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நீ பாருங்கள், நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நீ பாருங்கள், பார்க்கும் போதே கொஞ்சம் ரொம்ப லிக்விடாக இல்லாமல், ரொம்ப தண்ணி இல்லாமல், ஓரளவுக்கு மீடியம் சைஸாக, அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரிக்கு தான், சேமியா புளிகிற அளவுக்கு இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முறுக்கு புளிகிறத பார்த்தீங்கன்னா, இந்த 3 குழி இருக்கும், இந்த இதில் நான் இப்போ செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா 1 குழி, ஒரே ஒரு ஓட்டை மட்டும் இருக்கும், ஹோல் இருக்கும், அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து இதில் நான் சேர்த்துறேன், போதும். இப்போ சேர்த்துட்டு, இப்போ இதில் சேர்த்துட்டு மேலே உள்ள இந்த ப்ரெஸ் பண்ணுறதையும் நான் வந்து இப்போ வச்சுருக்கேன் மாவில். இங்கே பாருங்கள், இதில் வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்பூன் வேணாலும் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த கரண்டி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து பேக் சைடில் திருப்பி இது ரெண்டுலேயும் புளிஞ்சிக்கலாம். இப்போ நான் இவ்வளோ ஃபஸ்ட்டு நான் புளிகிறேன். இப்போ இது அப்படியே வந்து ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை அப்படியே வச்சிடுறேன். நல்லா வரும்,
இது வந்து சூடு தன்மை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்மியாவே வச்சுக்கோங்க, அதாவது ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து கருகிரும், உள்ள வந்து வேகாது, அதனால மீடியமான ஃப்ளேம்லேயே நீங்க வந்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த இதுல வந்து பண்றேன். போதும். இப்ப இதையும் வந்து ஒரு சின்னதாவது இதை வந்து இந்த சைடு நான் சேர்த்துறேன். சும்மா அதை ஸ்பூன் வச்சாவே போதும், அதில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஊற்றிக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சிடுறேங்க. இங்கே பாருங்க, சாம்பிளுக்கு வந்து ஒரு 5 பீஸ் வந்து நான் புளிஞ்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா பபுள்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த பபுள்ஸோடது வந்து தன்மை வந்து அடங்கணுங்க, அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா வந்து அடங்கிருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். பாருங்க, போடும் போதே நல்லா சவுண்ட் வருது. இங்க பாருங்க, இது நான் பிளேட்ல வந்து மாத்திட்டேன். இப்ப பாருங்க, நான் அதுலயே வச்சு நான் புளிறேன். ஒரு சின்ன சாம்பிளா, சின்ன சின்னதாம் இருக்கு. போதும், இதை எடுத்து விட்டுருங்க. இது நீங்கள் பேனில் செய்யும் போது உங்களுக்கு ஒட்டாமல் வருங்க. நீங்கள் வடைச்சட்டியில் வந்து செய்யும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வராது. ஒவ்வொரு ஸ்பூனாக வச்சு வச்சு தான் நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பேனில் செய்யும் போது அதோடய தன்மை அப்படியே இருக்கும். பாருங்கள், நம்ம கரண்டியில் வச்சு செய்கிற ஷேப்பே வந்துருச்சு. பாருங்கள், பபுள்ஸ் நல்லா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அது வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். பாருங்க, இந்த செகண்ட் இதுலேயுமே பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நான் ஒவ்வொரு பீஸா எடுத்து வச்சிடுறேன். இங்க பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே சாப்பிடலாம். இங்க பாருங்க, சாஃப்டா இருக்கு, உள்ளே நல்லா உங்களுக்கு வந்து வெந்திருக்கு. ரொம்ப வாசமா இருக்குங்க, ஏன்னா நம்ம வந்து உளுந்து பொட்டுக்கலை எல்லாம் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கோம், ஓமம் சேர்த்துருக்கோம். ரொம்ப நல்லது உடம்புக்குமே. ஸோ குவிக்காக யாராவது வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசனை, ஸோ என்ன பண்ணலான்னு தெரியாது. அப்போ வீட்டில் இந்த மாதிரி மாவு வச்சு பண்ணும்போது எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.